கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருப்பாதம் வந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கிருபையாக இந்த ஜெபவேளையை கொடுத்துருக்கிறார். தயவுசெய்து இந்த ஜெபவேளை தவற விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு மிகுந்த கருத்தோடு இந்த ஜெபவேளை உங்களோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:47. யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். யார் தேவனால் உண்டாயிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள். ஒரு கோழியுடைய குழந்தை, கோழி குஞ்சு, இந்த கோழியின் சத்தம் அந்த கோழி குஞ்சுகளுக்கு புரியும். அந்த கோழி குஞ்சுகளுக்கு புரியும். அது பருந்து வரும்போது ஒரு சத்தம் கொடுக்கும். இது சின்ன குஞ்சுகளாக இருந்தால் கூட வேகமாய் ஓடி வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும். அப்போ அந்த கோழியோட சத்தம் அந்த குஞ்சுகளுக்கு புரியுது. ஒவ்வொரு மிருகங்களும் அப்படி தான். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அந்த மிருகங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன குரல்கள், சின்ன சின்ன சப்தங்கள், ஒலிகள் தான். அதற்கு அந்த அதனுடைய வம்சங்கள், அதனுடைய இனங்கள் கீழ்ப்படுகிறது. இப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கி வந்து ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள், தேவனால் உண்டானவர்கள், நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இயேசுவை தெய்வமாய் வணங்குகிறவர்கள் என்று சொல்பவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களாம். ஆண்டவர் கூட ஒரு இடத்துல சொல்லார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்போம். இந்த அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. இயேசும் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேனோ அந்த சத்தத்தை என்னுடைய ஆடுகள் புரிந்து கொண்டு அதுக்கு பதில் கொடுக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமா? ஏன்னா நம்மை நியாயந்திருப்பது தேவ வசனம். நம்மை ஆறுதல் படுத்துவது 1 தெசலோனிக்கேயர் 4 கடைசி வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தையினால தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. இந்த வசனம் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், உடைய வசனம் எனக்கு சிறுமையில் ஆறுதல் அப்படிங்கிறாரு. எனக்கு அதுதான் ஆறுதல் கொடுக்கும். உடைய வசனங்களால் நீ தேற்றினீர். உடைய வார்த்தை என்னை தேற்றாதிருந்தால் நான் இந்த துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் வசனங்களுக்கு செவி கொடுப்பார்கள். யார் தேவனுடைய பிள்ளைகளோ, யார் தேவனால் உண்டானவர்களோ அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்றைக்கு எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். கடந்த நாட்களில் இல்லாத அளவில் இன்றைக்கு நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்பதற்கான அருமையான நல்ல வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. யூடியூப் மூலம், தொலைக்காட்சியின் மூலம் நிறைய தேவனுடைய வார்த்தைகள். முன்பெல்லாம் அருமையான இயேசு அழைக்கிறார் ஊழியர் தினகரன் ஐயா, அவர் கூட்டங்களில் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு வருவார்கள், அங்கேவுடைய செய்தி கொடுப்பார்கள், எல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்போம். அது செய்தி கொடுத்து விட்டு கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அந்த அவர்களை எடுத்த அந்த வீடியோ அதை விற்பனை செய்வார்கள். அது மிகுந்த விலை மதிப்புள்ளதாக இருக்கும். அதை விற்பனை செய்வார்கள், அதை நாங்கள் வாங்கி கொண்டு வருவோம். அப்போ அதற்கென்று ஒரு டெக்கு வாடகைக்கு எடுக்க வேண்டும். எல்லா வீட்லேயும் டெக் இருக்காது, அது வாடகைக்கு எடுக்கணும். எல்லா வீட்லேயும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறதுனால தொலைக்காட்சியும் வாடகைக்கு எடுக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஆர்வத்தோடு உட்கார்ந்து பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் ஒரு செய்தியை மறுபடியும் கேட்பது மிக மிக சிரமமான ஒரு காரியம். இந்த ஆடியோ கூட தாமதமாகத்தான் வரும். இந்த கேசட்டுகளுக்கு விலை அதிகமாக இருக்கும். நினச்ச நேரத்தில் நம்ம கேட்ட முடியாது. ஆனால் இப்போது அப்படியா இல்லை? ஆன்லைனில் இப்போ இந்த ஜெபம் கூட உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் இதை இந்த ஜெபம் முடிந்த பிறகு நீங்கள் எப்போது வேண்டுமானு இதை மறுபடியும் நீங்கள் திருப்பி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் வசனங்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறார் என்றால்,
அப்படியாகிலும் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், அவருடைய சொந்த ஜனங்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அதான் சொன்னார், ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும், என் வசனத்துக்கு செவி கொடுக்கும், நான் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும். அவர்கள் தேவனால் உண்டானவர்கள், அவர்கள் ஆண்டவரால் மறுபடி பிறந்தவர்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு கதை ஒன்றை சொல்வார்கள். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே கீழே ஒரு முட்டை கிடப்பதை அவர் பார்த்தாராம். அந்த முட்டையை அவர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். வந்து தன்னுடைய கோழியின் முட்டைகளோடு சேர்த்து அதையும் அடை வைத்தார். அவர் நினைத்து கொண்டார், இதோ இது பறவையோட முட்டை என்று சொல்லி எல்லாம் பொறித்தது, இந்த முட்டையும் பொறித்தது. இந்த குஞ்சு வித்தியாசமாக இருந்தது, அது ஒரு கழுகு குஞ்சு. ஒரு கழுகின் முட்டை எப்படியோ அவருடைய கையில் கிடைத்திருக்கிறது, அதையும் அடை வைத்தார். எல்லா கோழிகளும் குஞ்சுகளும் தாயோடு சேர்ந்து ஓடி மேயும். இந்த குஞ்சு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா கோழி குஞ்சுகளும் தன்னுடைய கால்களால் குப்பையை கிளறி கிளறி புழு பூச்சிகளை தின்கும்போது இந்த குஞ்சு மட்டும் சற்று வித்தியாசமாக காணப்பட்டு இருக்கிறது. நாட்கள் ஆனது, எல்லாம் வளர்ந்தது, எல்லாம் பெரிதாயின, நன்றாக பறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் வானத்தில் ஒரு கழுகு வட்டமிட்டது. அங்கிருந்து கீழே எட்டி பார்க்கும்போது தரையிலே கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து ஒரு கழுகு குஞ்சும் இருக்கிறது. அந்த கழுகுக்கு புரிந்து விட்டது, இது என்னுடைய முட்டை, என்னிடத்திலிருந்து தவறி போனது, இங்கே இருக்கிறது என்று சொல்லி மேலே இருந்து ஒரு சத்தத்தை எழுப்பினதாம். தன்னுடைய குரலை எழுப்பினதாம் அந்த கழுகு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கோழி பதறியது, ஐயோ ஒரு கழுகு என்னுடைய குஞ்சுகளை தூக்கி கொண்டு போக போகிறது. உடனே கோழி தன்னுடைய குரலை எழுப்பினது, அத்தனை கோழி குஞ்சுகளும் வேகமாக ஓடிப்போயுடைய சிறகுகளில் பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டது. ஆனால் அந்த ஒரு குஞ்சு மட்டும் வானத்தை எட்டி பார்த்து கொண்டிருந்ததான். கோழிக்கு ஒரே பயம், ஐயோ ஞானமற்ற என்னுடைய மகன் என்னுடைய சிறகு கீழே வராமல் இப்படி மேலே பார்த்து கொண்டிருக்கிறானே. மறுபடியும் அந்த வானத்திலிருந்து அந்த கழுகின் குரல் கேட்டது. கேட்டவுடனே இந்த கழுகு குஞ்சுக்குள்ள ஒரு மாற்றம், தன்னுடைய சிறகுகளை வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் பறந்து போய்விட்டது. ஏன்னா இந்த கோழியோட பாஷை அதுக்கு புரியலை, இந்த கோழியோட வார்த்தைகள் அதுக்கு புரியலை. ஏன்னா அது கழுகோட குஞ்சு, அதற்கு கழுகின் பாஷை தான் தெரியும். அப்போ போல் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை புரியும். இன்றைக்கு அநேகர் வந்து மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கிறார்கள், அவளுக்கு வேதத்தின் அர்த்தங்கள் புரிய மாட்டேங்கிறது, வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அவளுக்குள்ளே கிரியேட் செய்யும். வேதம் சொல்கிறது கழுகு குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமா. இரத்தம் என்பது வெளிப்பாடை குறிக்கிறது, மாம்சம் என்பது வார்த்தையும் இரத்தம் என்பது வெளிப்பாட்டையும் குறிக்கிறது. கழுகு குஞ்சுகள் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுமா, ஏன்னா அவங்க தேவனுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ஆண்டவர் எழுப்பி கொண்டு வருகிறார். அவள் கழுகின் குஞ்சை போன்றவர்கள், வேதத்துள்ள வெளிப்பாடு அவர்களுக்கு தெரியும். அநேருக்கு கருகலாக இருக்கக்கூடிய சத்தியம் இவர்களுக்கு அது நன்றாக தெரியும். அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, தேவனுடைய செவிகள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்ன பேசப்போகிறார், என்ன சொல்லப்போகிறார். மற்றவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லை. சில சபைகளை பார்க்குறேன், 20 நிமிஷம் பிரசங்கத்தை ஒப்பிச்சுட்டு போயிருங்கம்பாங்க. சில சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் தான் பிரசங்கத்தை, நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. அது குறித்து கவலைப்படவே மாட்டார்கள், என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டது என்பதே நினைக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, ஆறுதலாகவே பேசணும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் சொல்லி ஆறுதலாக பேசினால் தான் பிடிக்கும். சிலருக்கு கண்டிப்பாக பேசினா தான் பிடிக்கும். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் உடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும், நான் தேவனால் உண்டானவனாக இருக்க வேண்டும், உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்பிடிந்து நான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். செவிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இயேசு என்கிற உடைய நாமத்தில் வருகிறோம் ஐயா. இந்த இரவு வேளையிலும் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் சொன்னதை நாங்கள் தியானித்தோம். தேவனால் உண்டானவர்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை தெரியும், அந்த வசனம் தெரியும். அதுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள், கீழ்ப்படிவார்கள்.
இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. வார்த்தையிலுள்ள வெளிப்பாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளட்டும், வார்த்தையிலுள்ள என்ன நோக்கத்தோடு நீ செய்தீர் என்று வார்த்தையை வாசிக்கும் சித்தத்தை அவர்கள் புரிந்து செயல்படட்டும். உடைய வாக்கு இருதயத்திலே வைத்து காப்பாற்றட்டும். உடைய பிள்ளைகளாய் அவர்களை நீ நிரப்பும், உமக்கு செவி கொடுக்கும் பாக்கியத்தை தாரும். கீழ்ப்படியாமல் கிரிகள் எடுபட்டு போகட்டும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறது. அநேக தொழில்கள் நஷ்டமடைந்து விட்டது. தவறான பொருளாதார கொள்கை, பண மதிப்பிழப்பு எல்லாற்றாலும் இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது. அநேக துறைகள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்திய பொருளாதாரம் மறுபடியும் சீர்பட வேண்டும், அதோடு பாதிக்கப்பட்ட துறைகள் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும். இதை பிசாசு முடக்க நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், 2000 ரூபாய் நோட்டு அப்படின்னு பண்ணாங்க. பழைய நோட்டுகள்லாம் செல்லாது என்று அறிவித்து 2000 ரூபாய் நோட்டை சொன்னார்கள். எல்லாருக்குண்டே ஒப்படைச்சாங்க, 2000 ரூபாய் நோட்டை வாங்கினாங்க. இப்போ 2000 ரூபாய் எங்கே இருக்குன்னே தெரியலை. அது எங்கேயோ பதுக்கப்பட்டு விட்டது, பெரியவருடைய கையில் இருக்குது. இப்போ பணம் எல்லாம் அப்படியே ஒதுங்கி விட்டது, விலை மதிப்புள்ள பணம். இப்போ பணங்கள் உள்ள முடக்கப்பட்டபடினால இங்கே வீழ்ச்சி அடைகிறது பொருளாதாரம். நிறையா துறைகள் நஷ்டத்தில் இயங்குகிறது. லட்சக்கணக்கான சின்ன கம்பெனிகளை பூட்டி விட்டு போய்விட்டார்கள். கடந்த நாளில் ஒரு மகளுடைய திருமண காரியம் ஒழுங்கு செய்வதற்காக போயிருந்தோம். இப்போ மணமகன் வீட்டார் சிலர் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன போடுவீங்க, என்ன செய்வீங்க பிள்ளைங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா ஓரளவு நாங்கள் நன்றாக இருந்தோம், ஆனால் 2 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஊரடங்கு போட்டதிலிருந்து நாங்கள் வைத்திருந்த அந்த கடலை மிட்டாய் கம்பெனி நஷ்டமாகிவிட்டது. அதனால் நாங்கள் 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால் ரொம்ப செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறையா எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த பொருளாதார வீழ்ச்சியை கத்த மாற்ற வேண்டும், பொருளாதார சீர்குலைவுகளில் எடுபட வேண்டும். மறுபடியும் நம்முடைய தேசம் பொருளாதாரத்தில் செழிப்பாய் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளில் எங்கள் இந்திய தேசம் பொருளாதாரத்திலே முடங்கி போய் கிடக்கிறது, ரொட்டேஷனே பண்ண முடியலை ஆண்டவரே. வியாபாரங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு விட்டது, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் மிகுந்த வேதனையும் கஷ்டத்தோடு இருக்கிறோம். தேவரே, கிருபையாக மனம் இறங்கும், கத்த கிருபையாக மனம் இறங்குவீராக. பரலோகத்தின் தகப்பனே, தேவரே கிருபையாக அற்புதமாக இந்த காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டுடைய வல்லமுள்ள கரங்கள் மத்தியில் இறங்கி வந்து செயல்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை முடக்க நினைக்கிற, ஜனங்களை தரித்திரத்துக்குள்ளே தள்ள நினைக்கிற அசுத்த வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமற் போகட்டும். தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும் ஐயா. இதற்கான நல்ல பொருளாதார வல்லுநர்களை கத்தை எழுப்பும். அமைச்சர்கள், தலைவர்கள் ஞானத்தோடு செயல்படட்டும், ஞானத்தோடு செயல்படட்டும். இயேசுவின் பரிசுத்தமுள்ள கரத்தினாலே என் தேவனுடைய அற்புத வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. வீழ்த்தப்பட்ட எங்கள் பொருளாதாரம் மறுபடியும் சீர்படட்டும் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நாடு, வீழ்ச்சியடைந்த நாடு மறுபடியும் எழும்பட்டு ஐயா. நஷ்டமடைந்த தொழில்கள் மறுபடியும் சீர்பட்டு எழும்பட்டும் ஆண்டவரே. தொழிலதிபர்கள், நல்ல தொழிலதிபர்கள் எழும்பட்டு ஐயா. நல்ல தொழில்களாக முடங்கி போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், உற்பத்தி துறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடைபெறட்டும். கர்த்தருடைய வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, நம்ம இந்தியாவில் மத தீவிரவாதம் பெருகிவிட்டது. வட இந்தியாவில் கடந்த நாள் உங்களுக்கு தெரியும், மத விரோதமான காரியங்களை அரசாங்கமே செய்து கொண்டு வருகிறது. நம்ம கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. அதோடு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த தீங்கு மாறும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். போராட்டக்காரர்களின் வீடுகள் இடிக்கப்படுகிறது. நாங்கள் அப்படி பண்ணோன்னு சொல்லி துரைத்தனம் அதுக்கு பேர், அதிகாரம் பண்ணுகிறார்கள். இந்திய சொந்த இந்திய நாட்டில் பிறந்தவங்க இங்கே அந்நியர் அப்படிங்கிறாங்க. வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பல இடங்களிலே தடை இருக்கிறது. அவங்க தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். இந்த சலுகைகளை
அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இந்த சிறுபான்மையினர்களுக்கு என்று ஒரு சலுகை இருக்கு. அது இஸ்லாமியர்களுக்கு, புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, அந்த சிறுபான்மையினர் என்பவர்களுக்கு சலுகைகள் நிறைய இருக்குது. இப்போ அதில் கை வைக்க பார்க்காங்க. பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வர வேண்டிய, எல்லாருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வந்தா கிறிஸ்தவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற சலுகைகள், சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் ரத்து செய்யப்படும். அது மட்டுமல்ல, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். சுதந்திர இந்தியா, நான் விரும்பின கடவுளை ஆராதிக்கணும், நான் விரும்பின சாப்பாடை சாப்பிடணும், நான் விரும்பின வஸ்திரங்களை அணியணும், இதெல்லாம் தடைப்படும்படியாக ஒரு துறைத்தன அதிகாரம் கொண்டு வராங்க. இஸ்லாமியர்களுக்கு உரமாய், கிறிஸ்தவர்களுக்கு உரமாய் கட்டவிழ்க்கப்பட்டுள்ள அந்த அட்டூழியங்கள் நிறுத்தப்படத்தக்கதாக, அவளுக்கு பாதுகாப்புக்காக இந்த பொது சிவில் சட்டம் வரக்கூடாது. இடையில முன்பு கணக்கெடுக்கணும் அப்படின்னாங்க, அதெல்லாம் தப்பான நிறைய காரியங்கள். இது வந்து இந்திய இறையாண்மையை கெடுத்து விடும். அது துன்புறுத்தப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆலயங்களுக்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுப்பதே கிடையாது. ஆலயம் கட்டுவதை தடை பண்ணுகிறார்கள். நம்முடைய சொந்த இடத்துல கட்டுறதை கூட அவங்க தடை பண்ணுறாங்க. எல்லா சூழ்நிலையும் மாறணும். மிஷனரிகளுக்கு அத்தனை பாதுகாப்பை கொடுக்கணும். செபிக்கலாமா? தகப்பனே, உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நாட்டிலே அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை, மிரட்டப்படுவதை, தாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. வட இந்தியாவில் மிக மிக அதிகமாக இந்த சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு பயங்கரமான நிலைமையில வட இந்திய கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. கிருபை நிறைந்த எங்கள் தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றுவீராங்க. விசேஷமாய் மிஷினரிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. மிஷினரிகள் அந்நிய தேசத்துல போய் அவங்க ஊழியம் பண்றாங்க. அநேக ஆத்மாக்களை இயேசுக்காக ஆதாயம் பண்றாங்க. அவர்களுக்கு அத்த பாதுகாப்பை கொடுப்பீராங்க. வீடுகள் ஆராதிக்க முடியலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியலை. இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கத்தை எடுத்துப்படுவீராக. பொது சிவில் சட்டம் வரக்கூடாது. சிறுபான்மையர் கொடுக்கப்பட்டுள்ள சலுகைகளை ரத்து செய்யும்படி இப்படி வஞ்சக திட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அப்படிப்பட்ட எல்லா திட்டங்களும் நிர்மலமாக்கப்படட்டும். அப்படிப்பட்ட எல்லா சதிகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமற் போகட்டும். என் ஆண்டுடைய கரத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வம், மகிமை நிறைந்த உன்னதமான தெய்வம், மகிமையான நல்ல காரியங்களை செய்வீராக. அதே போல இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உத்தரப்பிரதேசில் அவ்வளவாய் அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். எதுவானாலும் இவர்கள் மேல குற்றஞ்சாட்டப்படுகிறது. வீடுகள் இடிக்கப்படுகிறது, வியாபார ஸ்தலங்கள் பாழாக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறார்கள், வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். போராட்டம் பண்ணாலும் பிரச்சனை, அமைதியா இருந்தாலும் அவங்களுக்கு உபத்திரம். கிருபியாக மனம் இறங்கும், கிருபியாக மனம் இறங்கும். ஆண்டவர் ஜனங்களுக்கு உணர்வை கொடுக்கிற நல்ல ஆட்சியாளர்களை தார். சிறுபான்மையினருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, தலித்துக்களுக்கு என் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பீராங்க. வட இந்தியாவில் சொல்ல முடியாத துயரத்தை ஜனங்களை அனுபவிக்கிறார்களே. பணக்காரர்களால், உயர் ஜாதி மக்களால், ஜாதி மத வெறியர்களால் படுகிற உபத்திரங்களை எடுத்து போடும். அதே சூழ்நிலை தமிழ்நாட்டில் கொண்டு வர முயற்சி பண்ணுகிற எல்லா அசுத்த வல்லமைகள் அவருடைய கையில பயன்படுத்தி வருகிறப்பட்டு வருகிற மனிதனுடைய கிரியைகள் இயேசு நாமத்திலே நிர்மலமாக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி செயல்படட்டும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஆன்லைன் சூதாட்டம், அது தடுக்கப்பட வேண்டும். நிறைய பேர் அதில் தோற்று போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், மன அழுத்தத்துக்குள்ளாகிறார்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தராக பேட்டி கொடுப்பது போல வீடியோ எடுக்கிறாங்க. அதை கட் பண்ண முடியலை. என்னுடைய அக்கௌண்ட்லலாம் நான்னுடைய கிறிஸ்தவ ஃபோட்டோஸ் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அதில் போட்டு கொண்டிருக்கிற வசனங்களை அப்போ பார்க்கும்போது, அந்த ஏதாவது செய்திகள் வந்திருக்கிறதா, ஊழியர் செய்திகள்லாம் பார்க்கும்போது, இந்த ஆன்லைன் ரம்மி என்று சொல்லி ஒரு அருவறுப்பான ஒரு காரியம். அதில் நடிகர்கள், சாமானிய மக்கள், பெண்கள் கூட வந்து உட்காந்து நான் இதில் ஏதோ பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த வார்த்தையை மட்டும் கேட்டிருக்கிறேன். நான் அதை வந்து பிளாக் பண்ணணும்னு பார்த்தா முடியலை. இது இந்த விளம்பரத்தை பார்த்து பலவிதமான மக்கள் அதில் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து சில விளையாட ஆரம்பித்து விடுகிறார்கள். கடந்த நாள் அப்படி தான் ஆன்லைன் கேம் மற்ற விளையாடி இருக்காங்க. இவனுடைய நம்பர்கள்லாம் கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனுடைய பணத்தை காலி பண்ணிட்டாங்க. தற்கொலை செய்து கொண்டான் ஒரு பெண். கடந்த நாளில் தற்கொலை செய்திருக்காங்க, ஒரு ஃபேமிலியே இறந்துருக்காங்க. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை பண்ண வேண்டும். அதே போல் ஆன்லைன் கேம் இப்போ பிள்ளைகளை வந்து
அவங்க மனதை சீரழிக்கும்படியாகவே அடிமைப்படுத்தும்படியாகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. அப்பாவி பிள்ளைகள் மனிதர்கள் விளையாட்டாய் போய் அதில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். இதனால் எத்தனோ சரீர பாதிப்புகள், எத்தனோ பாதிப்புகள், அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பிள்ளையுடைய வாழ்க்கையே பாழாகி போய்விட்டது. பரீட்சை நாட்களில் கூட அவங்க விளையாடக்கூடிய அளவில் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இது முதலமைச்சர் கடந்த நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு நீதிபதியின் தலைமையில் இதை பற்றி அறிவதற்கான ஒரு காரியத்தை செய்கிறார். சீக்கிரம் தடை செய்யப்படணும், இது மூலம் பாதிக்கப்பட்டவங்க விடுதலான எல்லாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஐயா, இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டினால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாழாகி கொண்டு இருக்கிறது. பல லட்சங்களை அவர்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள். கொடுப்பது போல கொடுத்து விட்டு லட்சக்கணக்கான பணங்களை அவர்கள் அதிலிருந்து பிடுங்கி விடுகிறார்கள். ஏமாற்றம் அடைந்து தொழிலை நஷ்டமடைந்து அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மன நோயாளிகளை மாறி வருகிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் தடுக்காமல் இருக்குது. அரசாங்கம் அவர்களுக்கு உதவியாக இருப்பது போல காணப்படுகிறது. எல்லா இடத்துலையும் அதற்கான விளம்பரங்களை அவர்கள் தாராளமாய் அவர்கள் ஒளிபரப்ப எல்லா பாஷைகளும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த விளம்பரங்கள் தடை செய்யப்பட வேண்டும். இந்த விளம்பரங்கள் இயேசுவின் நாமத்தில் தடை செய்யப்பட வேண்டும். இந்த விளம்பரத்துக்கு பின்னால், இந்த ரம்மி விளையாட்டுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அசுத்த வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள கரம் இறங்கி வந்து செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஐயா. கத்த கிரியை நடப்பிப்பீராக, தேவரிய கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இதுக்கு விளம்பரம் கொடுக்குறவங்க மனம் திரும்பட்டும். இதை பின்னாக நின்று நேக்கி மக்களை வேதனைப்படுத்தி அவருடைய இரத்தத்தை பணத்தை உறிஞ்சுகிற இந்த கார்பரேட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நஷ்டமடைந்து போகட்டும் ஐயா. இந்த ஆன்லைன் கேமில், ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் அடிமையாக இருக்கிறவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்படட்டும். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. சத்துடைய கையில் சிக்கியிருக்கிற அவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். தேவரீர் அற்புதங்களை செய்யும். உங்களுடைய கரத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. சீக்கிரத்தை எங்கள் முதலமைச்சர் இந்த எதையுமே அத்திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். அவர் வாயினாலே இதுக்கு தடை உண்டாக கிருபை செய்யும். எங்கள் தேசம் முழுவதும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகிறது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஜனாதிபதி தேர்தலுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் நினைக்கக்கூடாது. கடந்த நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. அது உண்மையிலே வந்து அவர் வந்து மிகவும் சிந்தித்து செயல்பட்ட ஒரு காரியம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது, தேசம் முழுவதும் மிஷினரிகள் மூலம்தானே கல்விச்சாலைகள், இன்னும் ஹாஸ்டல்கள், அனாதை ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், இன்னும் நிறைய சேவைகள் தொடங்கி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டை அதிகமாக முன்னேற்றுவதற்கு ஒரு காரணம். இவங்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மதமாற்ற தடை சட்டம் போன்ற சில சட்டங்களை உருவாக்குவதற்கு அவங்க திட்டம் போடுறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவர் ஜனாதிபதியானால் அது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் தான் அவர் சொல்கிறார், அதனால் ஜனாதிபதி எலெக்ஷனில் வரக்கூடியவங்க நிச்சயமாக அந்த ஒரு பயங்கர தீவிரவாத குரூப்பில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஜனாதிபதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அவங்க நியாயமான காரியங்களுக்கு தான் அவங்க கையெழுத்து போடணும். நிறைய பேர் எதிர்கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்துகிறது, ஆளுங்கட்சியை நிறுத்துகிறது. நல்ல வேட்பாளர்களை கத்த கொடுக்கும்படியாக, நல்ல ஜனாதிபதி ஆண்டவருக்கு தரும்படியாக ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஐயா, எங்களுக்கு நல்ல ஜனாதிபதி வேண்டும். கடந்த நாளில் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு கையெழுத்து போடாமல் அவங்க வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ தேவையில்லாத சட்டங்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீவிரவாத பயிற்சி பெற்ற ஜனாதிபதி எங்களுக்கு வேண்டாண்டவரே. நியாயமான ஒரு மனிதர் வேண்டும், நீதியான ஒரு மனிதர் வேண்டும், நேர்மையான ஒரு ஜனாதிபதி வேண்டும். இந்த நாட்டுக்கே முதல் குடிமகனாய் அவர் இருக்கிறார். ஒரு முன்மாதிரியான ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு வேண்டும். யாருக்கு, எந்த கட்சிக்கு, எந்த அதிகாரத்துக்கும், எதுக்கும் பயப்படாமல் நேர்மையாக செயல்படுகிற நல்ல ஜனாதிபதி எங்களுக்கு தாரும். நல்ல வேட்பாளர்கள் அதுக்காக நிறுத்தப்படணும். இடையில எந்த குழப்படியும் வந்துடக்கூடாது. சத்துடைய தடைகள், பிசாசின் கிரியைகள் இயேசு நாமத்தில் ஒன்றுமில்லாமற் போகட்டும். எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் நல்ல ஜனாதிபதியை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இன்னும் பைக் ரேஸில் ஈடுபடுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய வாலிப பையங்க மோட்டார் சைக்கிளில் தார்மாறாக போய் அதை கொலைகார வண்டியன்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியை திரும்ப திரும்ப லட்சக்கணக்கான பணம் கொடுத்து வாங்குகிறாங்க.
நேற்று தினத்தில் நாலுமாவடியில் எங்கள் அக்னி தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகை நடந்தது. நான் சில ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு அங்கே போய்கொண்டு இருக்கும்போது வழியில் சாலை ஓரமாய் 50க்கும் மேற்பட்டவர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். நாங்களே என்னவென்று பார்க்கலாம் அப்படி போனால் ஒரு பல்சர் பைக் அதில் ரோட்டில் விழுந்து நொறுங்கி போய் கிடந்தது. இப்போ நானும் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினேன். அடிபட்டு யார் கிடக்காங்களான்னு பார்த்தா இல்லை, அது ஒரு உயரமான இடம், பக்கத்தில் தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. தச்சலாக கீழே எட்டி பார்த்தா பத்தளி ஆழத்தில் இந்த காய்ந்த உடை முட்களுக்கு நடுவே ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் மயங்கி கிடந்தார். யாருமே பக்கத்தில் போகலை, எல்லாம் ரோட்லன்னு வேடிக்கை பார்த்தாங்க. மனசு கேட்கல, முதலாளாக இறங்கி போய் அவசரமாக அந்த பையனுக்கு உயிர் இருக்கிறான்னு பார்த்தேன். அவர் மேலாம் முள், இந்த முள் குவியலுக்குள்ளே அவர் கிடந்தார். பார்த்த எல்லாரும் உடனே நான் போனேன்னு என்னோடு கூட வேறு ஒரு சிலர், அது தேவ ஊழியக்காரர்களும் இறங்கி வந்துட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இவரை நான் கொஞ்சம் வெளியில் எடுத்து வைப்போம், முள்ளுக்குள்ளே இருக்கிறார். அதுலேருந்து ஒரு மனிதர், அவர் கிறிஸ்தவர், அவர் சொன்னார், இல்லை இல்லை நம்ம தொடக்கூடாது, அது 108 வரும் அப்படின்னாரு. எங்கிட்ட தொடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது, இப்படி நம்ம ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த முட்களை அகற்றி நான் அதை செயல்படுத்த ஆரம்பித்தோட நல்ல உள்ளம் படைத்த ஒரு சிலர் வந்தாங்க. என்னோடு கூட அந்த மனிதனை எடுத்து அந்த பக்கம் ஒரு நல்ல தரையில் வைத்தோம். அப்புறம் காவல்துறையில் வந்தாங்க, 108 வந்து அதில் அனுப்பிவிட்டு இங்கே வந்தோம். பார்த்த தாறுமாறான வேகத்தில் அவன் வந்திருக்கிறான். இன்னும் மயக்கம் தெளியலை, கை இந்த இடத்துல நொறுங்கி போய் தொங்கி கொண்டு இருந்தது. காலில் இவ்வளவு நீள காயம், பெரிய வெட்டி அப்படி பிளந்து போய் இருந்தது. கையில் அப்படிப்பட்ட காயம், தலையில் சில இடங்களில் காயங்கள், ரத்தம் வந்து கொண்டு இருந்தது. வேகம், இந்த பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய பிள்ளைங்க சந்திக்கப்படணும், முடிந்தால் அந்த வாகனங்களே தடை பண்ணப்படணும். ஏன்னா பாதுகாப்பான சாலை விழிப்புணர்வு கிடையாது, பாதுகாப்பான சாலைகள் நமக்கு கிடையாது. எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி அதில் மரித்திருக்கிறார்கள், ஊனமுற்று கிடக்கிறார்கள். செபிக்கலாமா? தகப்பனே, வாலிப பயங்கப்பா, பயமறியாத வயசாண்டவரே, ஆசையில் மோட்டார் சைக்கிளை வாங்கி கொண்டு வித்தைகளை காட்டி அவர்கள் இந்த நாளில் அநேகர் தன்னுடைய ஜீவன்களை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஒற்றை பிள்ளைகளை சில பெற்றோர் இழந்திருக்கிறாங்க. டெஸ்ட் டிரைவிலே இறந்த பிள்ளைங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை தடை விதிக்கத்தக்கதாக கத்த கிருபிச்சு. பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய பிள்ளைங்க அவங்க சந்திக்கப்படட்டாண்டவரே, விளையாட்டாக மற்றவர்களை விபத்துக்களாக மாற்றி விடுகிறார்கள். அவள் சந்திக்கப்பட தாறு மாறாக வளைந்து நெளிந்து மற்றவளை பயமுறுத்தக்கூடிய அளவில் வேகமாக வாகனங்களை ஓட்டி அவள் தங்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கிருபை நிறைந்த தெய்வம் அவர்களை சந்தியும். மனம் திரும்பட்டும், எத்தனையோ பேர் விபத்துக்குள்ளாகி அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கத்த ரட்சிப்பீராங்க. மனம் திரும்பட்டும், இப்படிப்பட்ட பயங்கரமான வாகனங்களை அரசாங்கமே தடை பண்ணட்டும். உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்திரமுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். கத்திர உங்களை ஆசீர்விப்பார். தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபித்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா, என் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இவருடைய வியாதிகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் கத்த மாற்றுவீராக. ராஜா, இவர்களுக்கு கத்திர உதவி செய்யும். இயேசுவின் கரத்தின் வல்லமை இவள் மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இவளை பாதுகாத்து கொள்ளும். அதே போல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள், மேற்படிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவர், இந்த வெயிலின் நகரத்தால் தாக்கப்படாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளும். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தருடைய அற்புதம் நடக்கும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருப்பாதம் வந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்களை ஒரு ஆசீர்வதிப்பி கத்திர ஆசீர்விப்பா. ஒரே ஒரு அறிவிப்பு, 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மேலே பொறியியல் கல்லூரி, அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க விரும்புகிற ஏழை மாணவ மாணவியர் இருந்தால் திருநெல்வேலியில் பிஎஸ்என் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறியியல் கல்லூரி இருக்குது. அதில் இலவசமாய் நீங்கள் படிப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்தால் அறிமுகப்படுத்தி விடுங்க. அதுக்கான முற்றிலும் இலவசமான அதில் படித்து பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறட்டும். அவர்களே வேலையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மறுபடியும் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.